தமிழை புறக்கணிப்பதே இவர்களுடைய வேலையாகிவிட்டது என்று தமிழ்நாடு பிறந்தநாள் விழா கூட்டத்திலே சீமான் திமுக அரசை வறுத்து எடுத்திருக்கிறார். தமிழ் என்றாலே வேப்பங்காயாக திமுக அரசுக்கு கரசக்கிறதா? எப்பா உங்க அப்பா பரமேஸ்வரர் மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய தந்தையார் தமிழின தலைவர் என்றுதான் பெயரை வைத்துக் கொண்டார், திராவிட இன தலைவர் என்றா பெயர் வைத்துக் கொண்டார் சொல்லுங்க. உடனடியாக அந்த திராவிட மாடல் அரசு என்ற வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. என்னை வரவேற்றுக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். அரசியல் கிரௌடன் சேனல் நேயர்களே, தமிழ்நாடு பிறந்தநாள் விழாவை ஏன் தமிழக அரசு கொண்டாடவில்லை? சீமான் காட்டமான விமர்சனம். தமிழ்நாடு தமிழ் மொழி பேசப்படுகிற மாநிலம் என்று மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட மாநிலம் உதயமான தினம் நவம்பர் 1 தேதி. இதை பேரறிஞர் அண்ணாவே அங்கீகரித்து சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார். நவம்பர் 1 தேதி தீபாவளிக்கு மறுநாள் என்றாலும் கூட இதை ஏன் நினைவில் கொள்ளாமல் தமிழ்நாடு விழாவை புறக்கணித்தார் நிராகரித்தார் முதல்வர் மு க ஸ்டாலின் என்பது இன்றைக்கு கண்டன கணைகளாக குவிந்து வருகின்றன. குறிப்பாக நாம் தமிழர் சீமான், தமிழ் தேசியம், தமிழ் மொழி, தமிழ் மக்களுக்காக போராடுகிற ஒரே அரசியல் கட்சி தலைவரான செந்தமிழன் சீமான் நவம்பர் 1 தேதி தமிழ்நாடு உதயநாள் விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி பொதுக்கூட்டமும் நடத்தி வீர உரையாற்றினார். தமிழ்நாட்டிலே ஆளுங்கட்சி திமுக அரசு கொண்டாடவில்லை, எதிர்கட்சி அண்ணா திமுகவும் கொண்டாடவில்லை, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சிகளும் கொண்டாடவில்லை, தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் கொண்டாடவில்லை. ஏன் இந்த பாகுபாடு என்பதை கேட்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. இதே நாளில்தான் நவம்பர் 1 தேதிதான் கர்நாடகா மாநிலம் உதயமானது. அந்த கர்நாடகா மாநிலம் உதயநாள் விழாவை கர்நாடக மாநிலத்திலே மிக சிறப்பாக அரசு விழாவாக கொண்டாடுகிறார்கள். அந்த சமயத்தில் அனைத்து அரசு கட்டிடங்களிலும் கர்நாடக தினத்தை நினைவு கூறும் விதத்திலே அந்த கொடி பறக்கவிடப்படுகிறது. அத்தனை கட்சிகளும், எதிர்கட்சிகள், கூட்டணி கட்சிகள் என்று பாகுபாடு இல்லாமல் அனைத்து கட்சிகளும் கர்நாடக மாநிலத்திலே கர்நாடக உதய தினத்தை கொண்டாடுகிறது நவம்பர் 1 தேதி. இங்கு பார்த்தால் மலையாளம் பேசுகிற மலையாள மக்கள் மலையாள தேசத்திலே, அதாவது கேரள மாநிலத்திலே, இதே நாள்தான் கேரள மாநிலமும் உதயமானது. அங்கும் அப்படித்தான், எல்லா கட்சிகளும் ஒருமனதாக ஒன்றுபட்டு அரசியல் மாச்சரியங்களை, அரசியல் விரோதங்களை மறந்து கேரள பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கேரளாவிலும் கர்நாடகத்திலும் கொண்டாடுகிற பொழுது தமிழ்நாடு ஏன் தமிழ்நாடு தினத்தை மறந்தது என்றால், இங்கே திராவிட மாடல் அரசு இருக்கிறது. திராவிட மாடல் அரசு திராவிடத்துக்குத்தான் முக்கியத்துவம் தருகிறதே தவிர தமிழை புறக்கணிக்கிறது, நிராகரிக்கிறது. தமிழ்நாடு என்று சொல்வதற்கு கூட திமுக அரசு தயக்கம் காட்டுகிறதா என்று தெரியவில்லை. தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி, தமிழ்நாடு சட்டப்பேரவை, தமிழ்நாடு சட்டமன்றம் என்று இருக்கிற பொழுது இவர்கள் மட்டும் திராவிட மாடல் என்று பாதி ஆங்கிலத்தையும் பாதி சமஸ்கிருதத்தையும் வைத்து கொண்டு இங்கே விழா வந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழை புறக்கணிப்பதே இவர்களுடைய வேலையாகிவிட்டது என்று தமிழ்நாடு பிறந்தநாள் விழா கூட்டத்திலே சீமான் திமுக அரசை வறுத்து எடுத்திருக்கிறார். தமிழ் என்றாலே வேப்பங்காயாக திமுக அரசுக்கு கரசக்கிறதா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டிலேயே ஆளுகிற
தமிழக அரசு திமுக அரசு தமிழை புறக்கணிக்கிறதா? தமிழ் மொழியை ஏன் புறக்கணிக்கிறது? தமிழ்தானே உலகத்திலேயே முதல் மொழி, தமிழ்தான். இதை அகில உலக நாடுகளும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நமது மதிப்பிற்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் அதைத்தான் சொல்லி வந்திருக்கிறார். வெளிநாடுகளிலே பேசும்போது கூட தமிழின் மாண்பை மிகச் சிறப்பாக, அழுத்தமாக, ஆழமாக வலியுறுத்தியிருக்கிறார் பிரதமர் மோடி. அவருக்கு இருக்கிற தமிழ் பற்று கூட திமுக அரசை ஆண்டு கொண்டிருக்கிற மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இல்லையே என்பதுதான் நமக்கு வருத்தம், கவலை. முதல் முதலில் சாதி தோன்றியதா, மதம் தோன்றியதா என்றால், மனிதன் ஒருவரை ஒருவரை அழைப்பதற்கு ஆ, ஓ, ஊ அப்படி என்றுதான் அழைத்திருக்கிறான். அந்த ஆ, ஊ, ஏ, ஓ என்பதெல்லாம் தமிழ் மொழி எழுத்துக்கள். இதைத்தான் வரலாறு நமக்கு பாடமாக சொல்கிறது. முதல் முதலில் மொழியை கண்டுபிடித்தவன் தமிழன். அதற்கு பிறகுதான் அத்தனை மொழிகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை நமக்கு இலக்கியங்களும் இதிகாசங்களும் வலியுறுத்துகின்றன. தொல்காப்பியர் அகனாறு புகனானூறு திருக்குறள் உள்ளிட்ட அத்தனை இலக்கியங்களிலும் அறிவுரை நூல்களிலும், அது மத சம்பந்தப்பட்ட நூல்கள் என்றாலும் கூட, திருமுருகாற்றுப்படையிலிருந்து எடுத்துக்கொண்டால் எந்த இலக்கியத்திலும் திராவிடம் என்ற வார்த்தையே இல்லை. ஆங்கிலேயர் நமது நாட்டை ஆண்ட பிறகு, அதுவும் நீதி கட்சியிலிருந்து விலகிய ஒருவர் கண்டெடுத்தது தான் திராவிடம். தமிழ்நாடு என்று சொல்வதற்கு பயந்து கொண்டு திராவிடம் என்பதை உச்சரித்தார். தமிழை தூஷகமாக பேசிய ஈவேரா தமிழை காட்டுமிராண்டி மொழி என்றார். தமிழ் மட்டும் கற்றுக்கொண்டால் பிச்சைக்காரனாக மாற வேண்டியதுதான் என்றெல்லாம் கேவலமாக பேசினார். ஏனென்றால் அவர் தமிழை தாய்மொழியாக கொண்டவர் அல்ல, கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர். எனவே தமிழர்களை ஏமாற்றுவதற்காகவே அவர் வைத்து கொண்ட ஏமாற்று வார்த்தை தான் திராவிடம். தமிழ் மொழியில் உள்ள இலக்கியங்களில் ஒரு இடத்தில் கூட திராவிடம் என்ற வார்த்தை இல்லாத பொழுது அதற்கு ஏன் முக்கியத்துவம் தர வேண்டும்? திராவிட மாடல் அரசு என்பதை ஏன் சொல்ல வேண்டும்? பேரறிஞர் அண்ணா சொன்னாரா? பேரறிஞர் அண்ணா கூட தமிழ்நாடு என்றுதான் நம்முடைய மாநாட்டுக்கு, நம்முடைய தமிழ் மாநிலத்துக்கு பெயர் வைத்தாரே தவிர வேறு பெயரா வைத்தார்? ஏனென்றால் அவருக்கு வரலாறு படித்தவர், எம்ஏ படித்தவர், அவருக்கு வரலாறு தெரியும். அதே போல திராவிட நாடு என்ற கோரிக்கையை வலியுறுத்தியவர்களேயானால் நீங்கள் பிரிவினைவாதி என்ற முத்திரை குத்தப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பப்படுவீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரத்தை இழங்க வேண்டியிருக்கும் என்று அபாய சங்கு சொன்னதன் காரணமாகத்தான் திராவிட நாடை கைவிடுகிறோம் என்றார் பேரறிஞர் அண்ணா. இது பலமுறை வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கிறது. அவரே திராவிட நாடு, திராவிடம் என்ற பெயரை கைவிட்ட பிறகு அண்ணாவின் வழிவந்த திமுக கட்சிக்கு எதற்கு திராவிட மாடல்? எப்பா உங்க அப்பா அருமைச்சேவரர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தந்தையார் தமிழின தலைவர் என்றுதான் பெயரை வைத்துக் கொண்டார், திராவிட இன தலைவர் என்றா பெயர் வைத்துக் கொண்டார்? அவர் என்றாவது தமிழ் திராவிட மாடல் அரசு என்று சொன்னதுண்டா? சொல்லுங்க. தந்தை வழியில் நடக்கும் தனையன் நீங்களாக இருந்தால் உடனடியாக அந்த திராவிட மாடல் அரசு என்ற வார்த்தையை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏனென்றால் திராவிடம் திராவிடம் என்று சொல்லிக் கொண்டிருந்தீர்களா என்றால் தமிழ் பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கும் உங்களுடைய கட்சியில். அதுதான் உண்மை. தமிழை ஏன் புறக்கணிக்கிறீர்கள் என்பது கூட எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ் மாடல் அரசு என்றோ, தமிழ் இலக்கிய அரசு என்றோ ஏன் நீங்கள் பெயர் சூட்டக்கூடாது?
எங்கிருந்து வந்தது இந்த திராவிடம்? ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது தான் திராவிடம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்பே தமிழன் தமிழ் பண்பாடு இருக்கிறது. சேர சோழ பாண்டியர் காலத்தில் எங்கேயாவது திராவிடம் என்று இருந்ததா? நீங்கள் சேர சோழ பாண்டியர் வழித்தோன்றல் என்றெல்லாம் முத்திரை குத்திக் கொள்கிறீர்களே, எங்கிருந்து வந்ததுயா இந்த திராவிடம்? ஏன் இந்த திராவிடத்தை தேவையில்லாத ஒரு மாற்று மொழியை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விழாவறியாக சொல்கிறார் செந்தமிழன் சீமான். இலங்கையிலே தமிழீழ போரிலே பலர் சிங்கள இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிற அபாயகரமான வேளையிலே, இலங்கையிலே குருதி வெள்ளம் ஓடுகிற நேரத்திலே, நீங்கள் மெரினா கடற்கரையிலே தலையணையை தலையில் வைத்துக்கொண்டு தலைமாட்டிலே மனைவியும் கால்மாட்டிலே துணைவியும் வைத்துக்கொண்டு பக்கத்தில் ஏர் கூலர் வேற வைத்துக்கொண்டு உண்ணாவிரதம் என்ற பெயரில் நாடகம் நடத்தினீர்கள். ஒரே நாள் நாடகத்தில் அந்த கூத்து முடிந்தது. எதற்கு இந்த நாடகம்? இலங்கை தமிழர்கள் நமது இரத்தத்தின் ரத்தம் என்று சொல்கிற பொழுது அவர்களுக்கு எதிராக நீங்கள் கண்டன குரல் ஒரு வார்த்தை சொன்னீர்களா? இல்லையே. அப்புறம் எப்படி நீங்கள் தமிழ் மொழியின் ஆர்வலராக இருப்பீர்கள் என்றுதான் கேள்வி கேட்கிறார் செந்தமிழன் சீமான். அது மட்டுமா, இன்றைக்கு கல்வியிலே மத்திய அரசு வழங்கி வருகிற அத்தனை நிதி உதவிகளையும் புறக்கணிக்கிறீர்கள். மத்திய அரசு இலவசமாக அமைக்கிற பள்ளிக்கூடங்களையும் வேண்டாம் என்று தடுக்கிறீர்கள். பள்ளிக்கூட மத்திய அரசு இலவசமாக கட்டி கொடுக்குறேன் உருவாக்குறேன் சொன்னால் அதை அனுமதிக்க ஏன் தடை போடுகிறீர்கள்? உங்களுடைய வாரிசுகளெல்லாம் இந்தி படிக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய வாரிசுகளெல்லாம் இந்தி படிக்க வேண்டும், தமிழ் ஆங்கிலம் இந்தி மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் உங்கள் வாயிலிருந்து வருகிறது இருமொழிக் கொள்கை. யாரை ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி நாடகம் போடுகிறீர்கள்? உங்கள் வீட்டிற்கு ஒரு கொள்கை, உங்கள் மகள்களுக்கு ஒரு கொள்கை, உங்கள் வாரிசுகளுக்கு ஒரு கொள்கை, இளிச்சவாய் தமிழர்களுக்கு இன்னொரு கொள்கையா? இந்த தமிழக அரசு மட்டும் மத்திய அரசு அனுமதிப்படி அத்தனை கல்விக்கூடங்களை அனுமதித்திருந்தால் எத்தனை பேர் படித்திருப்பார்கள், எத்தனை பேர் உயர்கல்விக்கு போயிருப்பார்கள்? யோசனை இல்லையா? ஒருத்தன் பள்ளிக்கூடம் அமைக்கிறான்னு சொன்னா அதை வரவேற்காம எங்களுக்கு வேண்டாம் கல்விக்கூடங்கள், மத்திய அரசின் கல்விக்கூடங்கள் வேண்டியதில்லை, மத்திய அரசின் கல்விக் கொள்கைகள் பரப்பும் கூடங்கள் தேவையில்லை, ஏன் இந்த வெற்று கூச்சல்? இந்த வெற்று கூச்சலால் தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது, பின்னோக்கி செல்கிறது என்பதை திமுக அரசு மறந்து விட்டதா? இதைத்தான் நாம் கேட்கிறோம். அரசியல் கருடன் சேனல் சார்பில் தமிழ்நாடு உதயமான தினத்தை விழாவாக கொண்டாட மறுத்த நிராகரித்த ஸ்டாலின் அரசை வன்மையாக கண்டிக்கிறோம். உங்கள் சார்பிலும் அரசியல் கருடன் சார்பிலும் நம்முடைய வன்மையான பதிவை இதில் பதிவிட்டு விடுகிறோம். நேரில் யதார்த்தமான பதிவுகளுக்கு, உண்மையான பேச்சுக்களுக்கு அரசியல் கருடன் சேனலில் முன்னிலை கொடுக்கிறோம். எனவே அரசியல் கருடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.